ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏற்கனவே நம்ம வச்சுருக்க ப்ரொஃபைல் பேஜ் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் சப்போஸ் நம்ம இன்னும் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் பர்சனல் ப்ரொஃபைல் பேஜ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும் அது மாதிரி இப்போ அப்துல் கலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்கிறார் சப்போஸ் நம்ம இந்த மூணு புக்கை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம் இந்த இடத்துல ஸோ இந்த கோட்ஸுக்கு மேலே நான் வந்து அந்த மூணு புக்கை ஆட் பண்ணுறேன் ஸோ மூணு புக்கு ஆட் பண்ணியாச்சு ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மூணு புக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் வருது இந்த மாதிரி வந்து ஒரு புல்லட்டட் பாயிண்ட்ஸாக வர மாட்டேங்குது ஸோ நம்ம இங்கே டேக் ஆட் பண்ணலாமா அப்படின்னா ஆட் பண்ணலாம் அப்படி ஆட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லைனும் தனித்தனியாக பிரேக் ஆகும் ஆனால் ஸ்டில் அதெல்லாம் வந்து ஒரு புல்லட்டட் பாயிண்ட்ஸாக வரல ஸோ இங்கே வந்து நம்ம புல்லட் பாயிண்ட்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இருக்கிற ஒரு புல்லட் பாயிண்ட்ஸில் போய் இந்த மாதிரி ஏதோ ஒரு சைட்டில் அது எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தா அவங்க என்ன கோடு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து நம்ம வந்து அதே கோடை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் எல்ஐ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்களே ஸோ இந்த கோடை பார்த்து நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நமக்கு வந்து ஒரு டெமோ சைட்டே இல்லை இப்போ நீங்களாக வந்து ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க ஒரு விஷயம் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட பெஸ்ட் நண்பன் கூகுள் தான் நீங்கள் கூகுள்லேயே போய்ட்டு ஹவு டு மேக் அ புல்லட் பாயிண்ட் இன் ஹெச்டிஎம்எல் இந்த மாதிரி தேடுறீங்க அப்படின்னா நிறைய ரிசல்ட்ஸ் வரும் அதில் ஸ்பெஷலி இந்த டபிள்யூ த்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்றது ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ஒரு சைட்டு இந்த சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நீ பாருங்கள் எடுத்தோடனே வந்து நமக்கு தேவைப்படுறது இது இந்த மாதிரி நமக்கு வந்து புல்லட் பாயிண்ட்ஸாக வரணும் ஸோ எடுத்தோடனே ஒரு எக்ஸாம்பிளாகவே கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ட்ரைய்டி யுவர் செல்ஃபுன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும் இதில் பாருங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹெச்டிஎம்எல் கோட் இருக்குது அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் அதோட ரிவ்யூ இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம கோட் பென் சைட்டையும் மாற்றி வச்சுருக்கோம் ஸோ இப்போ நமக்கு இந்த லிஸ்ட்டு தான் வேணும் காஃபி டீ மில்க்குனு இருக்குல்ல ஸோ இந்த லிஸ்ட்டை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் இப்போ காப்பி பண்ணி நம்ம கோட் பெனில் போடுவோம் இங்கே பேஸ் பண்ணியாச்சு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் காஃபி டீ மில்க்குன்னு வந்துருச்சு ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நம்ம புக்கோட நேம்ஸை இதில் கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம புக்ஸோட நேம் எல்லாம் கொடுத்தாச்சு இந்த மேலே இருக்கிறத டெலிட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு புக்கோட நேமும் இங்கே வந்துருச்சு இந்த செக்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு பேர் வச்சுக்கோம் ஸோ ஹெட்டிங் லெவல் த்ரீ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ஒரு புது செக்ஷன் ஆட் பண்ணிட்டோம் அந்த செக்ஷனில் ஒரு புல்லட்டட் லிஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டோம் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டபிள்யூ த்ரீ ஸ்கூல்ஸ் ஒரு எக்ஸலென்ட்டான ரிசோர்ஸ் இது மாதிரி இன்னொரு ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎன் அதாவது மோசிலா டெவலப்பர்ஸ் நெட்ஒர்க் ஸோ இப்போ ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்ஸ்க்கு போகலாம் இப்போ பாருங்கள் நம்ம பார்த்து அந்த யூஎல் டேக் இருக்குது அந்த டேகை கிளிக் பண்ணுறேன் ஸோ டபிள்யூ த்ரீ ஸ்கூல்ஸில் பார்த்த மாதிரியே ஒரு கோட் கொடுத்துருக்காங்க அதோடய எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியாட்டி பரவாயில்ல நம்ம வீடியோ சீரிஸில் இதெல்லாம் என்னென்னு கவர் பண்ணுவோம் ஸோ இனிஷியலாக நீங்கள் ஒரு பிகினராக இருக்கப்போ உங்களுக்கு வந்து இந்த டப்ளியூ த்ரீ ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர் ஆனோன்னா உங்களுக்கு வந்து இந்த எம்பியன்ஸ் சைட்டை அடிச்சுக்கவே முடியாது ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒன்று படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எடுத்து படிக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் இருக்குது நீங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அந்த கோடு ஒர்க் ஆகலை அந்த கோடில் என்ன தப்புன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல இல்லை ஒரு பர்டிகுலரான விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியாவே இல்லை அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட போய் அந்த கொஸ்டின் கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ அப்படின்னு ஒரு சைட் இருக்குது ஸோ அந்த சைட்டில் போய் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அதாவது இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹவு டு யூஸ் அ வீடியோ டேக் இன் ஹெச்டிஎம்எல்னு கேட்டிருக்கேன் ஸோ இந்த பெஸ்ட் வே டு இம்ப்ளிமெண்ட் ஹெச்டிஎம்எல் ஃபைவ் வீடியோ அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரப்போ அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு முன்னாடியே பல பேருக்கு அந்த கேள்வி வந்திருக்கலாம் அந்த கேள்வியை அவங்க வந்து இந்த சைட்டில் கேட்டிருந்தாங்கன்னா இந்த சைட்டில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒம்பது வருஷம் முன்னாடி இந்த கேள்வி கேட்டிருக்காரு ஆனால் இதே கேள்வியை பத்தாயிரம் பேர் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் இருந்திருக்கு ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர்ஸுன்ற செக்ஷனில் யாராவது ஆன்சர் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்பர்ட்ஸு அதை நிறைய பேர் வந்து ஓட் பண்ணி இந்த மாதிரி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி மேலே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் இதை படித்தீங்கனாலே போதும் உங்கள் கொஸ்டின்ஸோட ஆன்சர் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும் இப்போ நம்ம வரைக்கும் இந்த சைட்டு பில்ட் பண்ணுறதுக்கு ஹெட்டரு இமேஜு பேராகிராஃப் இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஒரு குட்டி தேரிய இலசனுக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஹெட்டர் டேக் யூஸ் பண்ணியிருந்தோம் ஹெச் ஒன் அப்துல் கலாம் ஸ்லாக் அப்புறம் வந்து திருப்பி ஹெச் ஒன் அப்படின்னு க்ளோஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு டேக்கோட அனட்டமி ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறத ஓப்பனிங் டேக் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் இந்த எண்டிங்கில் இருக்கிறத க்ளோசிங் டேக்குன்னு சொல்கிறோம் இந்த நடுவில் இருக்கிறது தான் கண்டென்ட்டு இது மொத்தமாக சேர்ந்து ஒரு ஹெச்டிஎம்எல் எலமெண்ட் அதாவது ஓப்பனிங் டேக் கண்டென்ட் அண்ட் க்ளோசிங் டாக் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஹெச்டிஎம்எல் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஓப்பனிங் டேக்னா என்ன க்ளோசிங் டேக்னா என்னென்னு ஒரு க்ளோசர் லுக் பார்ப்போம் இப்போ ஓப்பனிங் டேக்ல நல்லா நோட் பண்ணுங்கள் மூணு பார்ட் இருக்குது அதாவது லெஸ் தேன் சிம்பிள் அப்புறம் ஒரு கேரக்டர் அப்புறம் ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள்

இப்போ இதே இமேஜ் டேக்கு அப்புறம் இந்த ஆங்கர் டேக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் டேக்குக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பெரிய ஹெச்எஃப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா இதுக்கு பேர் வந்து ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து க்ளோசிங் டேக்லெலாம் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது வெறும் ஓப்பனிங் டேகில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸில் இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆட்ரிபியூட் நேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெச்ரஃப் அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட்டோட பேர் ஸோ ஹைப்பர்டெக்ஸ் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி சொல்லுது ஸோ ஹெச்ரஃப்ன்றது ஒரு ஆட்ரிபியூட்டோட பேர் அதுக்கப்புறம் ஈக்குவல் டு அப்புறம் வந்து ஆட்ரிபியூட்டோட வேல்யூ ஸோ நம்ம இந்த இடத்துல ஆங்கர் டேக்குள்ளே ஒரு லிங்க் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் ஸோ அந்த லிங்க் கொடுக்குறது ஆட்ரிபியூட்டோட பேர் ஹெச்ரஃப் அதில் நம்ம கொடுக்குற வேல்யூ தான் அந்த லிங்க்கு ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த லேர்ன் மோர் அபவுட் ஹெச்டிஎம்எல் அப்படின்ற கண்டென்ட்டுக்கு இந்த லிங்க் வந்து ஒரு ஹைப்பர் லிங்காக மாறிடும் ஒரு ஹெச்டிஎம்எல் டேக் வித் ஆட்ரிபியூட்டோட சின்டாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் செக்ஷன் இருக்குது இப்போது சில டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு க்ளோஸிங்கே இருக்காது மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறை செல்கிறது வணக்கம் டேய் கெண்டு காடு போட்டி அகத்தால் பாடப்படுறீங்க எனக்கு எண்டு கிடையாதுடா அப்துல்கலாம் சாரோட இமேஜ் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த இடத்துல இமேஜ் டாக் பாருங்க அந்த இமேஜ் டேக்கை நம்ம க்ளோஸே பண்ணல ஏன்னால் இமேஜ் டேக்குக்கு க்ளோஸிங்கே கிடையாது இது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம இமேஜ் டேக்கை பத்தி இங்க தேடுவோம் ஸோ இமேஜ் அப்படின்னு டேக் பத்தி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதுல கீழே வாங்க ஸோ இந்த டெக்னிக்கல் சம்மரி செக்ஷனுக்கு வாங்க இந்த செக்ஷனுக்கு வந்துட்டு இந்த டேக் ஒமிஷன்ஸுன்ற செக்ஷன் பாருங்கள் மஸ்ட் ஹாவ் அ ஸ்டார்ட் டேக் அண்ட் மஸ்ட் நாட் ஹாவ் அன் எண்ட் டேக் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ எண்டு டேக் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் போக போக உங்களுக்கே பழகிடும் எந்தெந்த டேக்குக்கெலாம் எண்டு தேவையில்லைன்னு அப்புறம் லாஜிக்கலாக பார்த்தீங்கனாலும் உங்களுக்கே ஒரு சென்ஸ் இருக்கும் இப்போது ஒரு இமேஜ் லோட் பண்ணணும் அப்படின்னு அந்த இமேஜை நம்ம ஆல்ரெடி அதை ஒரு ஆட்ரிபியூட்டாக இங்கேயே கொடுத்தாச்சு வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை இப்போ அதே வந்து நீங்கள் லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த லிங்க்கை எந்த டெக்ஸ்ட் மேலே டிஸ்பிளே பண்ணுறதுன்றதை இந்த கண்டென்ட்டில் கொடுக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்குது ஸோ கண்டென்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம காமிச்சாகணும் அதனால எண்டிங் டேக் தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி என்டிங் டேக் தேவையில்லாத சில டேக்ஸும் இருக்குது அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தனால் வந்துடும் அப்படி இல்லை உங்களுக்கு அதுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எம்டிஎனில் போயிட்டு இந்த டேக் ஓமிஷன் செக்ஷனில் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ நம்ம வந்து இதுக்கு அடுத்து வந்து ஆட்டம் விஎஸ் கோட் அந்த மாதிரி வந்து ஐடிஸ் யூஸ் பண்ணி தான் ஹெச்டிஎம்எல்லாம் பண்ண போகிறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேகை ஓப்பன் பண்ணும்போதே அதுக்கு க்ளோசிங் டேக் தேவைப்பட்டதுன்னா அதுவே வந்து க்ளோஸ் பண்ணிடும் க்ளோசிங் டேக் தேவை இல்லைனா அதுவே வந்து ஒமிட் பண்ணிடும் ஸோ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு தேவையில்லை கெட்டிங் ஹெல்ப் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உங்களோட முதல் நண்பன் கூகுள் கூகுள்கிட்ட கொஸ்டின் கேளுங்க டபிள்யூ த்ரீ ஸ்கூல்ஸ் எம்டிஎன் சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க அது போக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஸ்டேக் ஃப்ளோவில் போய் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி ஆன்சர் இருந்ததுன்னா பார்த்துக்கலாம் எனக்கு தமிழில் தான் பதில் வேணும் அது அதுவும் கிட்ட தான் வேணும்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க் யூ உனக்கு தான் தெரியுமா தெரிஞ்சிக்கிட்டோம் ஏன் கேட்குறாய்ங்க எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதான்றது தான் என்னோட கேள்வி எனக்கு தெரியும் ஆனா உன்னை பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு அதனால் தான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன்